ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரதி கண்ணம்மா சீரியலோட இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பில் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போகிற அப்டேட்ஸ் ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு முழுக்க கண்ணம்மாவோட பர்த்டி சீக்வன்ஸை தான் முழு கதையிலையுமே காட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி சீரியல் முழுக்க கண்ணம்மாவோட பர்த்டி சீக்வன்ஸ் தான் இருக்கும். முதல் சீன் வந்துட்டு வெண்பா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வீட்டிலருந்து யோசிச்சுட்ருப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே எனக்கு பிடிக்காதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த வாண்டுக்கு அதாவது நம்ம ஹேமாக்கு ஏன் பிடிக்குது இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. இந்த பொண்ணு செய்கிறது எல்லாமே கண்ணம்மா மாதிரியே இருக்குது. கண்ணை உருட்டி உருட்டி பேசுகிறது, முகம், கலரு எல்லாமே அவளை மாதிரியே இருக்குது. முறைக்கிறதும் கூட அவளை மாதிரியே தான் இருக்குது. அவள் பெருக்க பெருக்க கண்ணம்மா மாதிரியே எனக்கு தெரிகிறா. ஒருவேளை இந்த பொண்ணு பாப்பா வந்து கண்ணம்மாவோட குழந்தையோ இதை சொல்லாமல் வந்து நம்மளை ஏமாத்துறாங்களோ சௌந்தர்யா, அப்படி மட்டும் அந்த பொண்ணு வந்துட்டு கண்ணம்மாவோட குழந்தையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கும் பொட்டியை கட்டி வேலை கொத்துக்கு அனுப்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த வெண்பா வந்து வீட்டில் யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த பக்கம் வந்து காட்டுவாங்க, கண்ணம்மா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதாவது அடுத்த நாள் காலையில் வந்து கண்ணம்மா ரொம்ப தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கும்போது வந்துட்டு வாசலில் வந்துட்டு யாருன்னு சொன்னால் சௌந்தர்யா வந்து நிற்பாங்க. வந்து நின்று கண்ணம்மா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒன்று எழுப்பி பார்ப்பாங்க, ஐயோ அத்தையா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன, இவ்வளோ நாள் ஆச்சா என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு, எப்படி அதை இருக்கீங்கலாம் கேட்பாங்க. கேட்கும்போது ஆமாம் உன்னை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ நாளாக தான் போகுது, ஒழுங்காக எங்கே இருக்கிற நீ ஒரு இடத்துலன்ற மாதிரிலாம் ஏசுகிற மாதிரியும் அதுக்கப்புறம் காட்சிகள் வந்து நடந்துட்டுருக்கோம். உடனே வந்து நமக்கு காட்டுவாங்க கண்ணம்மாவோட குழந்தை இருக்காங்க இல்லையா லக்ஷ்மி, அவங்க நிற்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஆனால் கண்ணம்மா கண்ணுக்கு வந்துட்டு அவங்க அத்தை நிற்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னு கேட்டால் மேக்கப், அந்த தலை கட்டி இருக்கிறது, சாரி கட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப்பில் வந்து நிற்பாங்க. அது எல்லாமே அப்படியே நம்மளோட சௌந்தர்யாவை வந்துட்டு உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி உனக்கு என்ன நாள்னு கூட மறந்து போச்சா, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இன்றைக்கி பிறந்த நாள் இல்லை அப்படின்னு, ஆ போய் குளிச்சுட்டு வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு குளிக்கிறதுங்க கூட ஒரு ஆள் வந்து சொல்லணுமா, எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, நைட்டில் லேட்டாக தூங்குறதுன்னு சொல்லிட்டு எப்படி சௌந்தர்யா வந்துட்டு ஹேர் பண்ணி ஒவ்வொரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையும் அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே குழந்தை அப்போ வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீ பேசுகிறது எல்லாமே அத்தை மாதிரி இருக்குன்னு உனக்கு. உடனே அந்த குழந்தையும் சொல்ல லக்ஷ்மி சொல்லுவாங்க, நான் பேசுகிறது என் பாட்டி மாதிரிலாம் வேறு யார் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி சரி போய் குளிச்சுடுவானோடனே நான் குளிக்க போகிறது முன்னே உனக்கு சுற்றி போட்டுட்டு போகணும் கண்ணு பட்டிருக்கோம் அப்படின்னு உனக்கு, அதை விட குளிக்கிறது முக்கியம் கண்ணம்மா போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த குழந்தை பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே சௌந்தர்யாவை உரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். அவங்க அதே தைரியத்தோடு தான் அந்த குழந்தையை வளர்த்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்படி இந்த பக்கம் நடந்துட்டுருக்குமா, அந்த பக்கம் வந்துட்டு பாரதி வந்து அந்த அகில காட்டுவாங்க. அதுக்கு கண்ணம்மா காட்டுறதுக்கு முன்னுக்கு வந்து அகில காட்டுவாங்க. அகிலும் அஞ்சலி ரூமில் இருக்கும்போது அஞ்சலி அழுதுட்டுருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் வந்து அஞ்சலியோட மனசு கொஞ்சம் மாறின மாதிரியான ஒரு சில சீன் காட்டுறாங்க. ஸோ அழுதுட்டு இருக்கும்போது என்னாச்சு ஏன் ஆள்ற அப்படிங்கிற மாதிரி அகில் கேட்ட உடனே, இல்லை இத்தனை வருஷமாச்சு நம்ம கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை இல்லை, அத்தை வந்துட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லி தானே நம்மளோட கண்ணம்மா வந்து வேணான்னு ஸ்டார்டில் சொன்னாங்க, எனக்கும் பயமாக இருக்கு அகில் இவ்வளோ நாளையும் குழந்தை இல்லைங்கும்போது அத்தை அப்படி எனக்கு கோவப்பட்டு இது முடிவு எடுத்துருவாங்களோன்னு சொல்லி நினைக்கி. அதுக்கப்புறம் வந்து அகில் அதுக்குரிய அட்வைஸ்கள் கொஞ்சம் சொல்லுவார், அப்படிலாம் யோசிக்காத எல்லாமே நல்லதாக நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் வா நம்ம அதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகில் வந்துட்டு அஞ்சலிக்கு வந்து ஆறுதல் சொல்வார். அவங்க ரெண்டு பேரும் ஒரு சீன் தான் இன்றைக்கி சீரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களும் கூட அகிலோட அந்த கேருக்குள்ள வந்துட்டு அவங்க கொஞ்சம் காம் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் சீனில் வந்துட்டு பாரதி வந்துட்டு கலண்டரை போய் கிழிப்பார். பார்த்தா அன்னைக்கு வந்து நம்மளோட கண்ணம்மா போயிட்டு உடனே என்ன செய்வார்னு சொன்னால் அந்த இதையும் கிழித்த உடனே படுத்துட்டு இருந்த ஹேமா வந்து எழுப்பி வந்து கேட்பாங்க, அப்போ நீங்கள் எனக்கு எப்போவுமே கலண்டரில் வந்துட்டு ஒரு டேட் தானே கிழிக்க சொல்லி கொடுத்துருங்க, நீயே ரெண்டு டேட் கிழிச்சிங்க பாருங்கள் டேட் கூட மாறலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் தூக்கி காட்டினதுக்கப்புறம் வந்துட்டு ஹேமாவுக்கு வந்து ஒரு சொல்வார், இந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிக்காத நாள், நான் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நச்சு பாம்பு வந்தனால் அதனால தான் எனக்கு இந்த டேட் நான் கிழிச்சிட்டேன், எனக்கு இந்த டேட் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து சௌந்தர்யா வந்துடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்பாவும் பொண்ணு அப்படின்னோடனே சௌந்தர்யா கிட்டே வந்து ஹேமா வந்து சொல்லுவாங்க, அப்பாவுக்கு இந்த டேட் பிடிக்கலையானு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னு கேட்டதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு விஷப்பாம்பு வந்தனால் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு உனக்கு. ஐஸ்வர்யா சௌந்தர்யா வந்து அதுக்கு வந்துட்டு
அழகான ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுப்பாங்க. இல்லைப்பா அப்படி இல்லை, உனக்கு ஏன் பால்கோவா பிடிக்காதுன்னு எனக்கு ஏன் தெரியாது, பால்கோவா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி பாப்பாவும் சொன்னோடனே, அந்த மாதிரி தான் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த நாள் பிடிக்காது, அவருக்கு பிடிக்காதுன்றதுக்காக எல்லாருக்குமே பிடிக்காமல் இருக்காதுன்னு இல்லை இல்லையா. நீ குளிச்சுட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு பாரதி பார்த்து சொல்லுவாங்க. நானும் இன்றைக்கி கோயிலுக்கு போய் கண்ணம்மாவுக்கு தான் அர்ச்சனை பண்ண போகிறேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ கண்ணம்மாவை புரிஞ்சு பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யாவும் அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுவான். இவ்வளோதான் இன்றைக்கி சீரியல் எபிசோடில் நடந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நாளைக்கு எபிசோடில் நடக்கும்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.